நாம் சாதாரண மக்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் வடிந்து சொல்லாக எண்ணங்களாக வெளிப்படுவதை அந்த உணர்வின் சக்தி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இன்று அலைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு மனிதன் பேசுவதை இன்று டேப்பில் எப்படி ரெக்கார்ட் ஆகின்றதோ இதே போல ஒரு மனிதன் சொல்லை நாம் கேட்டுணர்ந்தால் நமக்குள் ஊழ்வனையாக டேப்பாக பதிவாகி விடுகின்றது. மீண்டும் அந்த மனிதனை நினைக்கப்படும் போது அந்த அலைகளை நாம் பேசச் செய்து அதே ஆத்திரம் அதே கோபம் அதே வேதனை வருகின்றது. அப்ப அந்த வேதனை தன்னுகொண்டு நமக்குள் இயக்கி காற்றிலே படர்ந்துள்ள அந்த நஞ்சினை நமக்குள் சுவாசித்து நம் உடலுக்குள் நோயாக மாற்றிக்கொள்கின்றது. ஆனால் விஞ்ஞான அறிவுண்டு கண்டுகொண்ட இந்த உணர்வின் சத்தை நாம் ரெக்கார்ட் ஆன பின் ஆக மகிழ்ச்சியான நிலைகள் பாடல்கள் பதிவாயிருந்தால் அதை கேட்டுணரப்போம் போது நமக்கு மகிழ்ச்சி தோன்றுகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் மகிழ்ச்சியை ஊட்டுகின்றது. ஆக தீமை விளைவிக்கும் உணர்வின் அலைகளை நல்ல பாடல்களாக இருந்தாலும் இடைமறித்து அந்த பாடல்கள் சரியற்ற நிலை சென்று விட்டால் அதை ரசித்துக் கொண்டிருக்கும் போது இடைமறித்து ரசனை கெட்டும் போது அல்லது சுருதி குறையப்படும் போது நம் மனம் வேதனைப்படுகின்றது. நல்ல பாட்டு இப்படி ஆகிவிட்டது, ஆனால் நம்ம தவறு செய்யவில்லை. ஆனால் ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த விஞ்ஞான அறிவு கொண்டு அதை செயல்படவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம். இத்தகைய வேதனையான உணர்வுகள் நாம் சுவாசித்து நாம் நல்ல குணங்களை பாழாக்கி விடுகின்றோம். இதை போன்றுதான் நாம் உடலே சேர்க்கும் இந்த தீமையான நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக இதை போல தீமையிலிருந்து நான் மீள வேண்டும் என்று எமது குருநாதர் பல உணர்வின் உணர்வு ஒளிகளை கூர்மையாக கேட்டு உணரும்படி செய்து அந்த உணர்வின் தன்மை ஊழ்வனையாக எமக்குள் அதை பதிவு செய்தார். அவர் பதிவு செய்ததை கூர்மையாக கவனிக்கும் போது அவர் சொன்ன நிலைகளிலிருந்து எனக்கு வரும் தீய விளைவுகளிலிருந்து அந்த அவரை என் குருவை எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை நினைவுகொண்டு எனக்குள் வரும் தீமையை நீக்கி அந்த உணர்வின் நல்ல வினைகளை நமக்குள் எனக்குள் வளர்க்க முடிகின்றது. அதே சமயம் இந்த தீமை கொண்டு மற்றவர்கள் என்னிடம் அந்த கஷ்டங்களை சொல்லி கேட்க வரப்படும் போது அந்த கஷ்டமான உணர்வு எனக்குள் கேட்டறிந்தாலும் இப்போ எப்படி பல கசப்பு தவிர்ப்பு உப்பு இவைகளை இணைத்து நீங்க சமையலாக செய்து சுவையாக ஆக்கி நீங்க உணவாக உட்கொள்கின்றனரோ இதை போல ஒவ்வொருவரும் என்னை அணுகும் போது அவருடைய துன்பமும் கஷ்டத்தையும் சொல்லி நாம் கேட்டு உணர்ந்துதான் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆக நீங்கள் படைத்த நீங்க உங்க உடல்ல விளைவித்த இந்த துன்பங்களை சொல்லும் போது கேட்டறிந்தால் என் உடலுக்குள் வந்து பலவும் சேர்த்து எனக்குள் வந்தால் நீங்க அத்தனை பேர் 100 பேர் வந்து சொல்றீங்கன்னா என்கிட்ட அந்த நோயாக தான் தோன்றும். ஆக அவை அனைத்தும் எனக்குள் நோயாக விளையாதபடி என் குருநாதர் காட்டிய நிலைகளை விண்ணின் ஆற்றலை நுகர்ந்தறிந்து அதனுடன் கலவை செய்து நாம் எப்படி ஒரு குழம்பு வைக்கும் போது வேக வைத்து நஞ்சினை நீக்கி சுவைமிக்கதாக ஆக்குகின்றோமோ இதை போல நீங்கள் பேசும் கேட்க வரும் இந்த நிலையையும் எனக்குள் சேரா வண்ணம் மகரிஷியுடைய அருள்சக்தியை பெற்று இதற்குள் நீங்கள் குழம்பு சுவை வைப்பது போல எனக்குள் அது தீமையை விளைவிக்காதபடி சுவைமிக்கதாக உங்கள் இயக்கிய இப்போ ஒரு மிளகாய் காரம் வாயிலே போட்டவுடனே ஆ என்று அலர்கின்றோம். நம்ம உமிழ்நீர் அற்று போய்விடுகின்றது. ஆனால் அதோட விஷத்தின் துடிப்பு நம் அங்கங்களை எவ்வளவு வேகமாக இயக்குகின்றதோ அதே சமயம் பல சரக்குடன் சேர்த்து இந்த காரத்தை அளவுடன் போடும்போது அந்த ரசலம் கொண்டு அந்த உமிழ்நீரை சுரந்த செய்து நம்ம ருசித்து சாப்பிடும் நிலையும் உணர்ச்சிகளை தூண்டி மனிதனுடைய வலுவின் தன்மையை சிந்திக்கக்கூடிய உணர்வும் மகிழ்ச்சி நிலைகள் ஊட்டும் தன்மை அடைகின்றது அந்த காரம். இதை போலதான் ஒவ்வொருத்தர் கோபமாகவோ வெறுப்பாகவோ சளிப்பாகவோ சஞ்சலனையாக வேதனையாகவோ பல சோர்வடைந்த நிலைகளில் அவருடைய கஷ்டங்களை கேட்டு கஷ்டங்களை சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தை நிவாரணம் தேட என்னிடம் கேட்க வந்தாலும் நீங்கள் கஷ்டப்படும் உணர்வின் தன்மை நான் கேட்டறியும் போது அந்த உணர்வுகள் என் செவிப்புலன் ஈர்த்தாலும் அந்த உணர்ச்சிகளை தூண்டி நான் சுவாசித்து என் உயிரிலே பற்று அதைக்கு அறிந்துதான் நான் பதில் சொல்ல வேண்டி வரும். உங்களுக்கு பல நிலைகள் குருநாதர் கொடுத்த சக்தி கொண்டு பல உபகாரங்கள் செய்தாலும் நீங்க சொன்ன உணர்வுகள் என் உடலுக்குள் சேர்ந்து கடுமையான தீய விளைகளாக உண்டாக்கிவிடும். அத்தகைய நிலையை நான் சமப்படுத்துவதற்கு எமது குருநாதன் அந்த விண்ணின் ஆற்றலை நீ எப்படி பருக வேண்டும் அதனுடைய எடுத்து சுத்தப்படுத்தி அதை வேக வைத்து அதனை சமப்படுத்தி ருசியாக்கி சுவையாக்கி யார் உன்னிடம் சொல்லார்களோ அவர்களுடைய தீமை நிலைகள் நீக்க இந்த உணர்வின் வாக்கினை அங்க பதிவு செய்து அவர்கள் தீமையிலிருந்து விடுபட செய்வதற்கு நீ இதை செய் என்று சொன்னார். ஆகவேதான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாது வந்த இந்த தீமையுடைய நிலைகளை நீக்குவதற்கு எமது குருநாதன் அருள் ஆற்றல் மிக்க மின்வெளியின் ஆற்றலை அது எப்படி பருக வேண்டும் என்று உணர்வினை எனக்குள் உபதேசித்து அந்த உணர்வின் தன்மையை கூர்மாக கவனிக்கச் செய்து அது ஊழ்வினையாக பதியச் செய்து நீங்கள் துன்பம் என்று சொல்லும் போதெல்லாம் அது கேட்டுணர்ந்தாலும் அந்த துன்ப உணர்வுகள் எனக்குள் விளையாவண்ணம் தடுக்க
அடுத்து என் குருநாதர் காட்டிய அருள்வழியில் விண்ணை நோக்கி ஏகி அந்த மகரிஷிகளின் அருள்வழி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தை செலுத்தி இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று கதைக்கு நாம் தங்க நகைச்செய்ய எவ்வாறு செம்பும் வெள்ளியும் வைத்துதான் தெரிந்தேதான் வைக்கின்றோம். அது அடுத்த நிமிடம் அடுத்த நகை செய்யப்படும் போது திரவத்தை ஊற்றி செம்பும் வெள்ளியும் நீக்கிவிட்டு அடுத்து தங்க சுத்த தங்கத்தை வைத்து நாம் நகை செய்ய செல்லுகின்றோம். இதே போல நாம் இங்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் உங்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உங்களுடைய துன்பத்தினுடைய நிலைகள் சொல்லும் போது கேட்டு உணர்ந்தே நான் செய்ய முடிகின்றது. கேட்டு உணர்ந்த அந்த தீமையான உணர்வு என் உடலை சேரா வண்ணம் முதல்ல இதை போல என் குருநாதர் காட்டிய வழியில் அவர் கொடுத்த எனக்குள் பதிவு செய்த உயர்ந்த சக்தியின் எண்ணத்தை வலுவூட்டச் செய்து விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் அதை நுகர்ந்தறிந்து என் உடலுக்குள் செலுத்தி தங்கத்துக்குள் ரெண்டர கலந்திருந்த செம்பு வெள்ளி நீக்குவது போல இதை போல தன் உடலில் தீமைகள் நிறைந்த நிலையை அவர்கள் மெய்ஞானிகள் நீக்கி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற அந்த உணர்வு நிலையை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இங்கே நம் பூமியிலே சுழண்டு கொண்டிருப்பதை என் குரு எனக்குள் பதிவு செய்த நினைக்கொண்டு எண்ணும் போது அந்த அருள் மகரிஷிகளின் உணர்வை நான் சுவாசிக்க நேர்கின்றது. என் உடலுக்குள் அது கலந்த பின் தங்கத்தில் சிறண்டர கலந்த திரவத்தை விட்டு உன்னை பிரித்தது போல அந்த அருண் ஞானியுடைய உணர்வலைகள் என் உடலுக்குள் சென்று தீமை விளைவிக்கும் இந்த உணர்வினை அது தணிக்க செய்கின்றது, அது பிரித்து விடுகின்றது, அது சுத்தப்படுத்துகின்றது. இதான ஆத்மசுத்தி என்பது. ஆகவே அனைவரும் என்னிடம் கேட்டாலும் இதை சுத்தப்படுத்தவில்லை என்றால் நான் உங்களுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நிலைகள் மாறிவிடும், நிலைகள் வந்துவிடும். உங்களுக்கு நன்மை செய்யலாம், நீங்க பட்ட தீமை இல்லை, எனக்குள் செமையா வந்து நல்லதை மூடி மறைத்துவிடும். ஆகவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமையை நீக்குவதற்கு இப்போ உங்களுக்குள் இந்த உபாயத்தை அந்த மகரிஷிகள் காட்டிய உணர்வின் தன்மையை எந்த அளவுக்கு நீங்க கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ இது ஊழ்வினையாக பதிவாகின்றது. அதுக்கப்புறம் நாம் சொல்வது போல எப்போது தீமையுடைய நிலைகள் நீங்க சந்திக்க நேர்கின்றதோ அப்போது ஈஸ்வரா என்று உங்க உயிரை ஏந்தி எண்ணி நாம் மகரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்ச்சியை நீங்க தூண்டப்படும் இன்னும் இயங்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கும் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேர்கின்றது. டிவியிலே எவ்வாறு ஆண்டினாருடைய பவரை கூட்டும் போது வெகு தொலைவில் இன்று செயற்கைக்கோள்கள் அங்கே ஈர்க்கப்பட்டு அங்கிருந்து ஒளிபரப்பு செய்வதை சக்தி வாய்ந்த ஆண்டினாவை கொண்டு நாம் கவர்ந்து இங்கே டிவியிலே அலைகளிலே நாம் பார்ப்பது போல அந்த மகா ஞானியுடைய உணர்வுகளை இப்ப நாம் சொல்லும் போது கூர்ந்து கவனித்தால் உங்க உடலில் அதாவது ஊழ்வினையாக பதிவு செய்கிறது மட்டுமல்ல உங்க கண்ணுக்குள் இருக்கும் கருவொளிக்குள் நினைவின் ஆற்றல் வளரப்பட்டு அதன் நிலைகள் ஆழமாக பதிவான பின் அந்த நினைவின் அலைகளை எண்ணும் போதே ஆண்டினாவுக்கு பவர் உண்டது போல நம்ம உடலுக்குள் கண் ஆண்டினா மிக சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும். ஆகவே இப்ப கேட்டுணரும் போது அந்த கண்ணுக்குள் அந்த வலிவின் தன்மை இணைந்து அதே சமயத்தில் நாம் சொல்வதை அதே கண் தான் ஈர்த்து உங்களுக்குள் ஊழ்வினையாக முதலிலே பதிவு செய்கின்றது. அப்போ அதே சமயம் உங்க கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவெளிகளுக்கு தரைகளுக்கு அனுப்பும் அது ஒவ்வொரு நுண்ணிய அறைகளையும் இது சக்தி வாய்ந்ததாக சேர்கின்றது. பின் நீங்கள் இதை எண்ணும் போது ஆண்டினா பவர் போல மகரிஷியின் அரிசக்தியை நான் பெற வேண்டும் என்று இயங்கினார் அதை கவர்ந்து உங்களை சுவாசிக்க செய்து உங்க உடலுக்குள் சென்று அந்த தீமையான நிலைகளை நீக்கிட இது உதவும். இப்படி செய்யவில்லை என்றால் சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், மந்திரம் செய்யும், யந்திரம் செய்யும் என்று எண்ணம் இருந்தால் நமக்கு நாமே நாம் ஏமாந்து நமக்கு நாமே காலத்தை விரயம் பண்ணி நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொண்டது போல யாகங்களை செய்தோ வேள்விகளை செய்தோ நிவர்த்திக்க முடியாது. யாகம் என்பதே அந்த மகரிஷிகளின் அருள்சக்தியை நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் சேர்த்தால் இதுதான் யாகம், அதுதான் வேள்வி. அந்த உயர்ந்த ஞானிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் செலுத்தினால் ஒழிய நம் உயிர் நெருப்பு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தியை நாம் நஞ்சினை நெருப்பிலே போட்டால் நஞ்சின் வாசனை வரும். ஆனால் அதில் நல்ல மனத்தின் தன்மை போட்டால் நல்ல மனத்தின் தன்மை காணலாம். அதே சமயத்தில் நல்ல இதை போல நம் உயிரின் தன்மையை நாம் நல்ல மனத்தினை நாம் போடும்போது நல்ல மனமாக எண்ணங்கள் வருகின்றது. ஆக மிக சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நறுமணம் கொண்ட நிலையை நாம் எட்டும் போது அதை அதிலிருந்து வெளிப்படும் அந்த நஞ்சினை நாம் சுவாசிக்கும் போது நல்ல வாசனை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் நஞ்சான நிலைகள் நெருப்பில் எடுப்போம் போது அதை நுகர்ந்தால் நாம் மயக்கப்பட்டு கீழே விழுந்து விடுகின்றோம். இதை போலதான் நம் உயிரின் தன்மைகள் நாம் எந்த உணர்வின் தன்மை எண்ணுகின்றோமோ
இந்த நெருப்பானுக்குள் இந்த உணர்வின் அலைகளாக உடலுக்குள் செலுந்து அந்த குணங்களுக்கொப்ப நம் உடலை இயக்குகின்றது. அதே போலதான் அந்த ஞானியின் சக்தியை நமக்குள் எடுத்து நம் உடலுக்குள் சென்று தீமையுடைய நிலைகளை நீக்கி நமக்குள் வலு கொண்டதாக மாற்றுவதற்குத்தான் எமது குருநாதர் எனக்கு எவ்வாறு அது பயன்படுத்தினாரோ அதை போன்றுதான் உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி பெற வேண்டும். உங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் நீங்கள் காண வேண்டும். உங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அந்த நீங்கிய உணர்வுகள் நீங்கள் பேசப்படும் போது நீங்க வெளியிடும் இந்த உணர்வலைகள் சூரியன் சார்ந்த சக்தி கவரப்படும் போது இதை போல அறியாது சேர்ந்த சிலருடைய உணர்வுகளில் சென்றாலும் நீங்கள் யாருடன் தொடர்பு கொண்டு பேசினாலும் உங்களுடைய மூச்சின் அலைகள் பிறருடைய தீமையை நீக்க இது உதவும்.